السلام عليكم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் அல்லாஹுடைய அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்ற, அதாவது ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு பண்புகளை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அந்த ரஹ்மான் ரஹீம் என்ற பண்புகளின் காரணமாகத்தான் அல்லாஹ் நம்ம அடியார்கள் மீது ஏராளமான அருட்குடைகளை சொல்கிறான், பல விதங்களில் தன்னுடைய அருளை காட்டிக்கொண்டே இருக்கிறான் என்பதற்கு சில சான்றுகளை நம்ம பார்த்தோம். நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளுக்காக இறைவன் சொர்க்கத்தை தருவதோடு, நாம் விரும்பி செய்யாத நம்மீது சுமத்தப்படுகிற துன்பங்களுக்காகவெல்லாம் இறைவன் சொர்க்கத்தை தருகிறான், மறுமையில் வெற்றியை தருகிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளை காட்டுகிறது என்ற ஒரு விஷயங்களையும் சென்ற வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு கண்கள் தான் ஒரு பெரிய பாக்கியம். நம்ம கிடைத்திருக்கிற பாக்கியங்கள்லேயே பெரிய பாக்கியம் என்பது கண் தான். கண் இல்லை என்று சொன்னால் பெரும்பாலான சுகங்களை இந்த உலகத்தில் நம்ம நாடவே மாட்டோம், அறிய முடியாது. அழகான ஆடை வேண்டும் என்று சொல்கிறோம், அழகானது அழகானது இல்லை என்று இந்த கண்ணு தான் தீர்மானிக்கிறது. கண்ணு இல்லைன்னா எல்லாமே ஒன்று தான், எல்லா ஆடையும் ஒரே மாதிரியானது தான். அழகான கணவன் வேணும், அழகான மனைவி வேணும், அழகான பிள்ளை வேணும், அழகான வீடு வேணும், அழகானது இந்த மாதிரி எல்லாமே கவர்ச்சியாக அழகாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம விரும்புகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் இரு கண்கள் தான். கண்கள் மாத்திரம் இல்லைன்னு சொன்னால் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும், இருளடைந்து போயிருக்கும். காதால் கேட்குற அந்த விஷயங்களை மட்டும்தான் அவனுக்கு அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த கண் என்ற இந்த பாக்கியத்தை அல்லாஹ் வந்து ஒரு சிலருக்கு இல்லாமல் ஆக்கியிருக்கிறான். கண்கள் இல்லாமல் பிறவியிலே அவர்களை குருடர்களை ஆக்கி விடுகிறான், அல்லது இடையிலே பார்வையற்றவர்களாக ஆக்கி விடுகிறான். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக நமக்கு சொல்கிறார்கள், இதப் தலைத்து அப்தி பி ஹபீபத்தைஹி, ஒரு மனிதனுக்கு அவனுக்கு விருப்பமான இரு கண்களையும் நான் சோதிக்கும் முகமாக எடுத்துக்கொண்டேனேயானால் இப்போ சபர, அவன் அதை பொறுமையாக சகித்து கொண்டான் என்று சொன்னால் அவ்வல் துகு மின்ஹுமல் ஜன்னா, அந்த ரெண்டு கண்களுக்கு பதிலாக அவனுக்கு சொர்க்கத்தை நான் பகரமாக கொடுப்பேன். மறுமையில் எல்லாரும் கண்ணு உள்ளவளாகத்தான் இருப்போம். மறுமையில் எழுப்பப்படும் பொழுது குருடனும் பார்வை உள்ளவனாகத்தான் இருப்பான். பார்வை உள்ளவன் சரியான முறையில் நடக்கலை என்று சொன்னால் அவனைத்தான் எல்லா குருடனாக எழுப்புவான். ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்லதை பார்க்கலை, நல்ல விஷயங்களை சிந்திக்கலை, கவனிக்கலை என்று சொன்னால் அவனை மட்டும்தான் அல்லாஹ் வந்து மறுமையில் குருடனாக எழுப்புவான். அப்போ அல்லாட்ட கேட்பான், அந்த குருடன் கூட கேட்பான், யாரப்பி இல்லைமா ஹசர்தனி ஆழமா ஓ கது குந்து பசீரா, நான் இந்த உலகத்தில் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், என்னையே நீ குருடனாக நீ எழுப்பினாய் என்று இந்த கெட்டவனாக வாழ்ந்தான் இல்லையா அவன் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் இதுக்கு பதில் சொல்லுவான், அப்படித்தான் எழுப்புவேன், ஏனென்றால் அத்தத்துக்கு ஆயாத்தி, என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்தன, என்னுடைய போதனைகள் உனக்கு கிடைத்தன, நீ அதை அலட்சியப்படுத்தி விட்டாய், அதனால் இன்று நீ அலட்சியப்படுத்தப்பட்டு குருடனாக எழுப்பப்பட்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படித்தான் குருடனாக எழுப்பப்படுவானே தவிர மற்றபடி இந்த உலகத்தில் குருடனாக வாழ்ந்தால் கூட மறுமையில் கண் உள்ளவனாகத்தான் எழுப்பப்படுவான். அப்போ அந்த மாதிரி எழுப்பப்படும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் என்ன பரிசு கொடுக்குறான் என்று சொன்னால், சின்ன அற்பமான ஒரு 50-60 வருஷத்து வாழ்க்கையில், 30-40 வருஷத்து வாழ்க்கையில் உனக்கு கண் இல்லாமல் இருந்தால் அதனால் நிறைய நீ இழந்திருக்கிறாய், நிறைய நீ கஷ்டப்பட்டிருக்கிறாய், அதை ஒரு இபாதத்தாக வணக்கமாக பெரிய தியாகமாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு சொர்க்கத்தை பரிசாக தருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது புகாரியில் 5663வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நமக்கு கண் இல்லாமல் போவது என்பது நம்மளா வேண்டி வாங்கி கொண்டதா? தொழுகிறோம்னு சொன்னால் நம்மளா விரும்பி வந்து தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் நாம விரும்பி தான் நோன்பு வைக்கிறோம், யாரும் ஒழுக்கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி வைக்கவில்லை. ஆனால் கண் இல்லாமல் போகிறது நம்மளா கேட்டோம்,
நம்மளவ தேடணும், நம்மள அதுக்கு பாடுபட்டோம் இல்லை. அல்லாஹும் நமக்கு ஒரு சோதனையை தருகிறான். அப்ப இந்த மாதிரி சோதனையை தந்துட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? கருணை உள்ளவனா இல்லைன்னு சொன்னா இதை தர தேவையில்லை. நீ என்ன செஞ்ச எனக்கு, நான் உன்னை குருடனாக படைத்ததுனால நீ செஞ்ச அமல் என்ன என்றுதான் நல்லா பார்ப்பான். அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, நாம தான் இந்த மனிதனுக்கு கண்ணு இல்லாம ஆக்கியிருக்கிறோம். அதே அவன் சபரோட பொறுமையோடு, எல்லா குருடர்களும் கிடையாது, பொறுத்து கொள்ளணும். இப்ப சபர யாருடைய கண்களையாவது நான் இல்லாமல் ஆக்கி அதை அவன் பொறுத்து கொண்டான் என்றா சபுரு செய்து கொடுறான். எப்படி? இறைவன் செஞ்சா நல்லா தான் இருக்கும், இறைவனை மீறி எனக்கு என்ன செய்ய முடியும், இறைவனுடைய தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுகிறேன், இறைவன் எனக்கு அந்த அநியாயமும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்ல. கண்ணு இல்லாம எத்தனை இன்பங்கள் இருக்கிறது, எத்தனை பாக்கியங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நினைத்து பார்த்து சபுராக இருந்து பொறுமையாக மேற்கொண்டானேயானால் அவனுக்கு கூலி என்ன? சொர்க்கம் என்ற நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து அருளப்பட்ட அருளான இருக்கிறதான், அளவில்லாத அருள் இருக்க போய் தான் எல்லாத்தையும் சின்ன சின்ன துன்பங்களை தந்துவிட்டு நீ சொர்க்கத்துக்கு போ, அதனாலே உனக்கு சொர்க்கத்தை தந்துடுறேன். அப்ப சில தவறுகள் குற்றங்கள் இந்த உலகத்தில் செஞ்சிருந்தா கூட இதற்கு சபுரு செய்து கொண்ட ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், அவற்றை எல்லாம் மன்னித்து விட்டு அலட்சியப்படுத்தி விட்டு இவனை சொர்க்கத்துக்குரியவனாக ஆக்கி விடுகிறான். இது கண்ணுங்கிறது பெரிய விஷயம், கண்ணு இல்லாம போறதுங்கிறது பெரிய இழப்பு. அதை விட சின்ன சின்ன இழப்பு மனுஷனுக்கு வருது பாருங்களேன், அதுக்கெல்லாம் கூட அல்லாஹ் என்ன செய்யறான், கருணை செய்கிறான். இப்ப நம்ம போய் கொண்டிருக்க ஒரு முள்ளு குத்திருச்சு, முள்ளு குத்தினால் நம்ம வேதனை தானே, வேதனை தான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்ட, அந்த முள்ளு குத்துதல் என்ற ஒரு துன்பத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன், இதற்காக வேண்டி நீ செஞ்ச ஏதாவது ஒரு தவறை கழிச்சிருவேன். நம்ம முள் குத்துனதுக்காக வேண்டி நம்ம ஒரு கோல் சொல்லியிருப்போம், ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்போம், அந்த தப்பை மைனஸ் பண்ணி விட்டுறான். அல்ல நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்றாங்க, மா யுசீபுல் முஸ்லிமா மின் நஸபின் ஒலா வசபின் ஒலா ஹம்மின் ஒலா ஹசனின் ஒலா அதன் ஒலா ஹம்மின். இப்படி ரசூல் சொல்லாம் சொன்னாங்க, ஒரு கவலை, ஒரு துன்பம், ஒரு துக்கம், ஒரு சோதனை, ஒரு வழி, ஒரு வேதனை, இது ஒரு மனிதனுக்கு எது ஏற்படுமையானால் ஹத்த சவுக்கத்தை யுசாக்குவா, காலில் தைக்கிற முள் உட்பட, முள் தைப்பது உட்பட சின்ன துன்பம், பெரிய துன்பம், கவலை, சோதனை, இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுமையானால் இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அவனுடைய தவறுகளுக்கு அதை பரிகாரம் ஆக்கிடுறான். சில தவறுகள் செய்யறான்னு சொன்னா அங்க தண்டிக்கணும், அங்க தண்டிச்சா தாங்க முடியாது. நம்முடைய பிழைகளுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய குற்றங்களுக்கு மறுமையில் தண்டிப்பதாக இருந்தால் மறுமையில ஒரு வினாடி தண்டனை கூட நம்ம தாங்க முடியாது. அந்த கொழுந்து விட்டு நெருப்பில் வந்து ஒரு செகண்ட் தூக்கி போட்டால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அவ்வளவு பெரிய துன்பத்தை தான் தரணும். இந்த உலகத்தில் நம்ம செய்யற தப்புக்கு தண்டிப்பதாக இருந்தால் அது கடுமையாக இருக்கும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இவனுக்கு இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கொடுத்து, ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், அதெல்லாம் வரத்தான செய்கிறது, எல்லாம் நீ எல்லாம் நன்மைக்கு தான் செய்வாய், வைத்தியமும் செய்யணும், அதுக்காண்டு தலைவலியிலே இருந்துகிட்டு இருந்தா அப்படி நினைக்கக்கூடாது, மருத்துவத்தையெல்லாம் செய்ய வேண்டும். ஆனாலும் அல்லாஹ் ஒரு தலைவலியே, ஒரு நோயே, ஒரு கவலையே, ஒரு துன்பத்தை, ஒரு வேதனையே, ஒரு கஷ்டத்தை தந்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய பாவங்களை கணக்கு பண்ணுறான், நம்ம செய்ய தவறுகளை கணக்கு பண்ணுறான். இந்த முள்ளு குத்துனதுக்கா இது மைனஸு, இந்த தலைவலி வந்ததுக்கா இந்த பாவம் இல்லை, இந்த பாவத்து உன் தண்டனை இங்கே கொடுத்தாச்சுல. இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு தலைவலியை தந்ததற்காக வேண்டி, சின்ன ஒரு முள் குத்துற ஒரு துன்பத்தை தந்ததற்காக வேண்டி மறுமையில் தருகிற பெரிய துன்பத்தை எல்லாம் நீக்கி விடுகிறான். அப்ப எந்த ஒரு துன்பத்தை ஒரு முஸ்லீம் அடைந்தாலும் அந்த துன்பத்தின் காரணமாக அவன் செய்த தவறுகளுக்கு அதை பரிகாரமாக்குகிறான். பரிகாரமாக்குகிறான் என்றால் என்ன? மறுமையில் அதுக்கு தண்டனை இல்லைன்னு அர்த்தம். பரிகாரமாயிட்டாக்க தண்டனை இல்லை, செஞ்ச பாவம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா அது குஷ்டினும் கிடையாது, தண்டனையும் கிடையாது. அப்ப நம்ம தவறு, நமக்கு சில துன்பங்கள் வரும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ் கருணையாளன், ஒரு துன்பத்தை தந்துட்டு இதுக்கு கூட ஏதாவது என்ன செய்வான், நமக்கு கருணை காட்டுவான் என்று நம்புவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா இப்படிப்பட்ட ஒரு அருள் நமக்கு தருகிறான். இதே நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க, இது புகாரியில 5641 ஹதீஸில் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னா கடுமையான முறையில் துன்பப்படுறாங்க, காய்ச்சல் வந்து கடுமையான முறையில் அவங்க வந்து அதை வேதனையை சகித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்க்க போகிறாங்க, நோய் விசாரிக்க போகிறாங்க. பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுற அந்த அவஸ்தை அவர்களுக்கு தாங்க முடியலை, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி அவங்களே கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லை தூ அக்கு வாழ்க்கன் சதி தான், நீங்கள் ரொம்ப கடுமையான முறையில் நீங்கள்
வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ன உடனே அப்ப ரசூல் சல்லாஹு சொல்றாங்க, ஆமா வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், இரு மனிதர்கள் படுகிற வேதனை நான் படுகிறேன். ஒரு வேதனை ஒரு காய்ச்சல்னா ஒரு உச்சகட்டம் ஒன்று இருக்குல்ல, அந்த இதை விட டபுள் மடங்கு எனக்கு. உங்களுக்கு எல்லாம் காய்ச்சல்னால ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னா ஒரு 102-103 இருக்குன்னு வைங்களேன், இது 200 டிகிரி மாதிரி அவ்வளவு கஷ்டம், பல மடங்கு நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்னு மசூத் கேட்கிறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே ரெண்டு விதமா ரெண்டு மடங்கா கூலி தருவானே, அதுக்காகத்தான் இதை எப்படி செய்யறானா அப்படின்னு கேட்கிறாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க செஞ்ச ஒவ்வொரு அமலுக்கும் இருமடங்கு கூலி அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப அல்லாஹ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருமடங்கு கூலியை தருகிறானே, அதனால தான் இந்த துன்பமும் இருமடங்காக இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜல், ஆமா அதனாலதான் இருக்குது, எனக்கு மட்டும் இல்ல, இதை சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் இல்ல, மாமின் முஸ்லிமின் யுசீபுஹதன், எந்த ஒரு முஸ்லிமுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் அதன் மூலமாக மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல அவனுடைய பாவங்களை உதிர்த்து விடுகிறான். மரத்தில் வந்து இலைகள் காஞ்சு போய் காத்தடிச்சோன்னு உதிர்ந்து சருகா கொட்டிடும்ல, அந்த மாதிரி நமக்கு ஏதாவது துன்பங்களை அல்லாஹ் தந்து விட்டான் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது. இதில் என்ன விளங்குகிறோம், அல்லாஹ்வுடைய கருணையை விளங்குகிறோம். அதே நேரத்தில் உலகத்தில் வர துன்பங்களுக்கு இடிஞ்சு உட்கார்ந்துட மாட்டோம். உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ் அவனுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் நமக்கு ஒன்றை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். அவனுக்கு மிஞ்சின அறிவு நமக்கு கிடையாது, நம்ம ஒன்றை நல்லது நினைக்கிறோம், அல்லாஹ் அதை விட நல்லது செய்வதற்காக நமக்கு இந்த துன்பத்தை தருகிறான் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய கவலையும் ஒரு பக்கம் பஞ்சாக பறந்துருது. இதுக்காக வேண்டி நம்ம செஞ்ச லிஸ்ட்டை போய் எண்ணி பார்க்கணும், என்னென்ன பாவங்கள் தப்புகள்லாம் செஞ்சுருக்கிறோம், இதுக்கெல்லாம் பிடிச்சா என்ன ஆகுறது, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டால் நமக்கு எது என்ன ஆகுறது, அதை லேசாக்கியிருக்கான்ல அவன் கருணையின் மூலமாக. கருணை செய்வதற்கு தான் இதெல்லாம் செய்கிறான், பெரிய ஒரு தண்டனை கொடுக்க வருஷம் ஜெயிலில் போடக்கூடியவனை வந்து சும்மா ஒரு தலையில் தட்டு விரட்டி விட அப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் 10 வருஷம் ஜெயிலில் போடணும் ஒரு தப்புக்கு, அப்படி போடாமல் மடையில் ஒரு குட்டி ஓடு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கருணை, அது கருணை குட்டுறது ஒன்று கஷ்டமாதிரி தெரியும், உண்மையில் கருணை தானே அது. அதோடு கம்பேர் பண்ணி பார்த்தால், 10 வருஷம் உள்ளே போகணுமே என்பதோடு கம்பேர் பண்ணி பார்த்தால், அல்லது மரண தண்டனை கொடுக்குற ஒரு செய்யும் வைத்துக் கொள்ளுங்கள், அதோடு கம்பேர் பண்ணி பார்த்தால் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு துன்பம் சின்னதாக இருக்கும். அப்ப இதுதான் கருணை, அல்லாஹ் வந்து பெரிய பெரிய துன்பங்களை தண்டனை தர வேண்டிய இடத்துல எல்லாம் தான் மிஞ்சி நிற்கிறது. உனக்கு துன்பத்தை தர்றனா அதுக்கான உனக்கு பாவத்தை அழிக்கிறேன், பாவத்தை அழிச்சால் மறுமையில் உன்னுடைய கேள்வி கணக்கு இல்லை, அது கேள்வி இருக்காதுல்ல, பாவத்தை அழிச்சிட்டான்னு சொன்னா அது அப்படி கொஸ்டினே பண்ண மாட்டான்ல, அந்த மாதிரி எடுத்துக்கொள்வான். இது புகாரியில் 5647 ஹதீஸில் இருக்குது. இப்படி அல்லாஹ் அளவற்று அருளான என்பது இந்த மாதிரி ஹதீஸ்களை நீங்க பார்க்கும் பொழுது சின்ன சின்ன துன்பங்கள் படுறதுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து கூலியை தர்றான். புள்ள மூத்தா போனா கூலி, சொந்தக்கார மூத்தா போனா கூலி, கண்ணு இல்லாட்டி துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மறுமையில் அல்லாஹ் பரிசை தருவது அவன் அளவற்ற அருளாளன் என்பதை காட்டுகிறது. இதெல்லாம் கூட விட்டுருங்க, இன்னும் சில அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளை காட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு மனிதர் வந்து முன்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முன்காலத்தில் ஒரு மனிதர் வந்து போய்கொண்டே இருந்தார், கடுமையான தாகம் அவருக்கு, தாகத்தில் கடுமையான துடிக்கிறார், அவ்வளோ கஷ்டமான நிலையில் கடுமையான தாகம் ஏற்படுகிறது. அப்போ போய்கொண்டே இருக்கும்போது தாகத்துக்கு தண்ணீர் தடி போகும் பொழுது ஒரு கிணறை பார்க்கிறார். உடனே அந்த கிணறுல இறங்கி, கிணறுல அந்த காலத்தில் இறங்கி தான் தண்ணி எடுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, கிணறுக்குள்ளே படிப்படியாக இருக்கும் சுற்றிட்டு வர்ற மாதிரி, ஏன்னா வாளி எல்லா இடத்துலையும் போட்டு எடுக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே இறங்கி குளிப்பாங்க, அதுக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ கிணத்துக்குள்ளே அவர் இறங்கி என்ன செய்கிறார்னு கேட்டால், தண்ணீரை குடிச்சிட்டு மேலே வர்றாரு. இந்த தாகமாக இருந்த ஒரு ஆள் தண்ணீர் குடிச்சிட்டு மேலே வர்றாரு. மேலே வந்து பார்த்தா ஒரு நாய் தாகத்தினால தவித்து கொண்டு ஈர மண்ணை நக்கி கொண்டு அது துடிச்சு கொண்டிருக்கிறத பார்க்கிறார். மேலே ஏறி வந்த உடனே ஒரு நாய் வந்து தாகத்தால் கஷ்டப்படுவதை பார்க்கிறார். அப்போ மனசில் அவர் நினைக்கிறாரு, நம்ம தாகத்தில் துடிச்சோமே அது மாதிரி தானே இதுவும் துடிக்குது, அவர் தாகத்தில் துடிச்சிருக்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த தாகத்தினால் நம்ம என்ன பாடுபட்டோம், எவ்வளோ ஒரு துன்பத்தை அடைஞ்சோம், தண்ணி இல்லாட்டி செத்துருவோங்கிற அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோமே, அந்த மாதிரி தானே அந்த நாய்க்கும் வேதனையாக இருக்கும் அப்படி நினைத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கீழே காலுரை, தோளில் கால் காலுரை போட்டிருப்பாங்க,
அவர் என்ன செய்யறாருனா கிணத்துக்குள்ள மறுபடி இறங்கி அவருடைய காலுரையை கலட்டி, காலுரைனா தோளாலான ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸை கலட்டி துணியாலான ஸ்டாக்ஸ்னா தண்ணி எடுக்க முடியாது, தோளால இருக்கும்போது அதில் தண்ணீர் எடுக்கலாம். அந்த தோல் ஸ்டாக்ஸில் என்ன செய்யறாருன்னு கேட்டால் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை பல்லால் கடித்து கொண்டே என்ன செய்யறாரு, ஏறி வர்றாரு. ரெண்டு கை பிடிச்சி தான் ஏற முடியும் கிணத்துல. அப்படி ஏறி வந்து அது மேலே ஏறி என்ன செய்யறாரு, அந்த நாய்க்கு அந்த தண்ணீரை குடிக்கிறார், கொடுக்குறார். கொடுத்த உடனே அதை அல்லாஹ் என்ன செய்ய, இதை பற்றி ரசூல்லா சொல்லிவிட்டு சக்கரல்லாஹுலவு, இவருக்கு இவருடைய இவருக்கு அல்லாஹ் வந்து நன்றி பாராட்டுறான், அல்லாஹ் நன்றி பாராட்டுறானா, என்னுடைய ஒரு ஜீவன் ஒரு படைப்பினத்திற்கு தாகம் வரும் பொழுது உனக்கு இரக்கம் பீரிட்டு வந்து நீ என்ன செய்யற, நீ அதுக்கு தண்ணீரை கொடுக்குற, இரக்கத்தில் நான் உனக்கு உனக்கு குறைஞ்ச ஆளா, உன்னை விட நான் குறைஞ்ச ஒரு ஆளா இறைவன். அவன் என்ன செய்யறான், நீ இந்த வேலை செஞ்சதுக்காக வேண்டி டோட்டலாக உன்னை மன்னிச்சிடறேன் போ. ஆனால் எல்லாமே ஈமான் இருக்கணும், இது எது செஞ்சாலும் அல்லாஹ்வை நம்பி ஈமான் இல்லாமல் செய்தால் அதுக்கு எந்த உறுதும் கிடையாது, துன்யாவில் கிடைச்சி போயிடும். ஆகரத்தில் கூலி கிடைக்கிறதா இருந்தால் அவன் என்ன செய்யணும், இறைவனை நம்பியவனாக இருக்கணும். மற்ற பாவங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் சரி, இப்படி ஒரு காரியத்துக்காக வேண்டி கூட அல்லாஹ் நடந்துக்கி போடுறான். இவன் செஞ்ச ஒரு காரியம் என்ன, ஒரு சாதாரண ஒரு நாய், நாயை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு மார்க்கம், தேவைக்கு தான் வளர்க்கலாம், வேட்டைக்கு அல்ல வீட்டு பாதுகாப்புக்கு இந்த மாதிரி நோக்கத்திற்கு வந்து நம்ம நாய் வளர்க்கலாம், பொதுவாக வளர்ப்பதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக நாயோட நெருக்கம் வைத்துக் கொள்வது பல நோய்களை உண்டாக்கும் என்றெல்லாம் நவீன உலகத்தில் விஞ்ஞானிகளால் சொல்லி காட்டுறாங்க. நாய் கடிச்சா வர்ற நோயை பற்றிலாம் இப்போ பரவலாக விடிய ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி வெறுக்கத்தக்க ஒரு பிராணியாக இருந்தாலும் தாகத்தில் வரும்போது அதை மட்டும் பார்க்குறாங்க, நாயை பார்க்கல. இது கெட்ட ஒரு பிராணி, இது திங்கிற பிராணி கூட இல்லை, இது நம்மளோட நெருங்கி பழகிற பிராணி இல்லைன்னு என்றால் கூட அந்த மனுஷன் உள்ளத்தில் எது வருது, தாகம்தான் என்ன, இந்த இதுக்கும் தாகம் இருக்க தானே செய்யும், எனக்கு தாகம் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துச்சு, அந்த மாதிரி தானே ஜீவனுக்கும் இருக்கும் என்று ஒரு வாயில்லா ஜீவனுக்காக வேண்டி அவன் தண்ணீர் கொடுத்ததுக்காக வேண்டி கீழே இறங்கி எடுத்துக்கொண்டு தண்ணீர் கொடுத்ததுக்காக வேண்டி இப்போ சக்கரல்லாஹுலகு, அல்லாஹ் வந்து அவனுக்கு நன்றி செலுத்தினான், அவன் செய்கிற செயலுக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டுறான். நன்றி பாராட்டினா என்ன, எல்லா பார்த்தையும் மன்னிச்சு விட்டான். இவன் செஞ்சிருந்த ஒரு வேலைக்காக வேண்டி அதற்கு முன்னாடி எத்தனையோ பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் செஞ்சிருப்பான் இல்லையா, என்ன மன்னிப்பு, மன்னிச்சுன்னா கொஸ்டின் இல்லை, மன்னிச்சா கேள்வி இல்லை, மன்னித்து விட்டால் சொர்க்கத்துக்கு போய்விடுவான், கொஞ்ச நாளைக்கு நரகத்துக்கு போயிட்டு கூட சொர்க்கம் போக தேவையில்லை. அப்போ இந்த மனிதன் செய்த ஒரு சின்ன ஒரு காரியத்திற்காக வேண்டி அவனை எல்லாம் மன்னித்து விட்டான். இப்படிங்கிற சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, சஹாபாக்கள் நம்ப முடியல, என்ன நம்ப முடியல, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னலனா ஃபில் பஹாய் மஜ்ரா, இந்த கால்நடைகள் வாயில்லா ஜீவனுக்கு உதவுறதுக்குமா கூலி இருக்கிறது, ஏதோ மனுஷனுக்கு உதவுறது கூலி இருந்தால் பரவாயில்லை, இந்த வாயில்லா ஜீவனுக்கு உதவுறதுக்குமா எங்களுக்கு கூலி கிடைக்கும் என்று சகாபாக்களை வியப்படைந்து அல்லாஹ்வுடைய கருணையை விளங்காமல் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, இன்னலனா ஃபில் பஹாய் மஜ்ரா, ஒரு பஹாயம்னா வாயில்லா ஜீவன், வாயில்லா ஜீவனுக்காக வேண்டி நம்ம உதவி செய்தாலுமா அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரத்துபத்தின் அஜிரா, ஒவ்வொரு ஈரமுள்ள நெஞ்சு, ஈரமுள்ள நெஞ்சு இருக்கும்ல உள்ளம், அது படைக்கப்பட்ட எல்லா பிராணிகளுக்கு உதவி செய்தாலும் உனக்கு வந்து கூலி இருக்கிறது, வாயில்லா ஜீவனுக்கும் கூலி உண்டு, வாயில்லா ஜீவன் என்ற காரணத்திற்காக நீ கருணை காட்டினால் உனக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான், மனிதனுக்கு கருணை காட்டினாலும் அல்லாஹ் உனக்கு காட்டுவான், வாயில்லா ஜீவனுக்கு கருணை காட்டினாலும் அதனுடைய தேவையை அறிந்து சும்மா சாதாரண நேரத்தில் கொடுக்கறது வேற, இது எப்படிப்பட்ட ஒரு நேரம், அதுக்கு அந்த நாய்க்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்காத ஒரு நேரம், இல்லைன்னா செத்து போயிருங்கிற நேரம், இவனும் கீழே இறங்கி கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வரணும், சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நம்ம தாகம் அடங்கி போச்சுன்னு போய் கொண்டிருக்கலாம், அப்படிப்பட்ட நேரத்தில் செய்தால் பாருங்க, அந்த நான் அந்த தன்னுடைய வேதனை மாதிரி தான் இந்த வாயில்லா ஜீவனுக்கும் இருக்கும். இந்த உணர்வுக்கு அல்லாஹ் மதிப்பளித்து அவனுக்கு வந்து சொர்க்கத்தை கொடுக்குறான். இது புகாரியில் 2363 இசையில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஒரு ஒரு மரத்தை நட்டி வைக்கிறோம், போகிற வழியில் ஒரு மரம் நட்டி வைக்கிறோம், இந்த மரத்தை நட்டி வைக்கும் பொழுது அந்த வீதியில் பொதுவான இடத்துல சாலைகளில் நிற்கிற மரங்கள் மூலமாக எத்தனை பேர் வந்து பயனடைவார்கள், அந்த மரத்தில் நிழலில் இளைப்பாறுவார்கள், அந்த மரத்தில் காய்க்கிற காய்கள் கனிகளை எல்லாம் எடுத்து சாப்பிடுவார்கள், பறவைகள் சாப்பிடும், அந்த இலைதலைகளை ஆடு மாடுகள் கால்நடைகள் சாப்பிடும். அப்படி ஒருத்தன் நம் மரம் நட்டிட்டு போயிட்டான்னு சொன்னால் அதை ரசூல்லா சொல்கிறாங்க,
மாமின் முஸ்லிமின் ஹரச ஹர்சன், ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு மரத்தை நடுகிறான், தாபத்தும் அந்த மரத்திலிருந்து ஒரு மனிதனோ வேற வேற உயிரினங்களோ எதையாவது சாப்பிட்டு விடுகிறது. ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுறோம், ஒரு இலை எடுத்து மாடு சாப்பிட்டுருது, ஆடு சாப்பிட்டு விடுகிறது. இப்படி செஞ்சால் இல்லா காணல்லா காண பிகி சதகா, இது அவனுக்கு சதக்கா நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவன் ஒரு மரத்தை நட்டி வச்சதுனால இவன் கொடுக்கல, இவன் அந்த மாட்டுக்கு அந்த இலையை பறித்து அந்த ஆட்டுக்கு இலையை பறித்து இவன் போடலை, இவன் வரக்கூடிய மனுஷனுக்கு அந்த காய்கனிகளை பறித்து இவன் என்ன செய்யலை, கொடுக்கவில்லை. வீதியில் வச்சு நான் யாருக்காவது பயன்பட்டு போகட்டுமே என்று நட்டி வைத்தானே. ஆனால் இவன் உட்கார்ந்து தர்மம் செஞ்சானுங்கிற ஒரு நன்மை கிடைச்சிருவன். ஒரே ஒரு வேப்பங்கொட்டையை எடுத்து பொதிச்சு வச்சு தண்ணி ஊற்றிட்டு போயிட்டான்னு சொன்னால் அதில் ஒரு மரம் வளரும்னு சொன்னால் அந்த வேப்ப இலையை சாப்பிட்டால் அதுக்கு நன்மை, வேப்பங்குட்டை எடுத்து ஒருத்தர் பயன்படுத்தி அதனால் பயன் அடைஞ்சால் அதுக்கு நன்மை. இதெல்லாம் எதுக்கு தர்றான், இதுக்கு எதுக்கு தரணே, ஒரு மரம் ஒரு விதையை நட்டிட்டு போகிற காரணத்தினால் உன்னுடைய நன்மைக்கு செய்கிறீங்க, உங்களுடைய காற்று மாசுபடாமல் இருப்பதற்காக வேண்டி மனித உள்ள நன்மைக்காக செய்கிற ஒரு காரியம். ஆனால் இதுக்கெல்லாம் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு தர்மம், அவனுக்கு தர்மத்தை எழுது, கை காசில் கை காசை போட்டு தர்மம் செஞ்சால் என்ன கூலி கிடைக்குமோ அது கிடைக்கும் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. இது வந்து புகாரில் 6012 இசில் இருக்குது. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க, இது ஏன் இல்லை அப்படி தருகிறான், என்ன அந்த கருணை தான், ரஹ்மான் தான். அவன் அளவற்ற அருள் வந்து பொங்கி வழிகிற காரணத்தினால் இதுக்கெல்லாம் கூலி கிடைக்கும் நினைக்கிற விஷயங்களுக்கெல்லாம் கூலி அள்ளி அள்ளி அண்ண வீசுகிறான் அல்லாஹ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வீதியில் போய் கொண்டே இருக்கிறான், போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய ஒரு கிளை, ஒரு முள் மரமோ ஏதோ ஒரு முள் மரம் நீட்டி கொண்டிருக்கிறது. போகிற வர தலைகளெல்லாம் அது கிழிக்குது, அது பட்டு என்ன செய்கிறது, அவனுக்கு சிராய்ப்பை ஏற்படுத்துகிறது. இவன் மாட்டு நமக்கு என்னென்னு போகாமல் என்ன செய்கிறான், இதை வெளியே நீட்டி கொண்டிருக்கிறது. நடந்து போகிற மக்களுக்கு இது என்ன செய்கிறது, பாதசாரிகளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது என்று சொல்லி அதுக்காக வேண்டி நின்று மெனக்கெட்டு அதை வெட்டிடுறான். எந்த முள் மரம் வந்து நீட்டி கொண்டு மக்களுக்கு தொல்லை தருகிறதோ அதை வெட்டிட்டு போயிடுறான், உடனே நகர்த்தி விட்டு போயிடுறான். இதுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து அவனுக்கு மன்னிக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பைனமா ரஜுன் எம்சிபி தரீகில், ஒரு மனிதன் வீதி வழியாக நடந்து செல்கிறான், வஜத ஹுஸ்ன ஷவுக்கின் அளத்தறிக்கு பாதையில் ஒரு முள் மரத்தினுடைய ஒரு கிளையை பார்க்கிறான். முள் மரத்தினுடைய கிளை, முள் மரம் கிளை என்ன இருக்கு, அதில் முள் இருக்கும், அது என்ன செய்யும்னு கேட்டால் நம்ம மேலே இடிக்கும், நமக்கு தொந்தரவு பண்ணும், அப்படி இருக்குமே ஆனால் அஹ்ரஹு, அதை அப்புறப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் இப்போ சக்கரல்லாக உலகு இப்போ கபரலகு. அவனை அப்படி ஒரு மனிதன் செஞ்சான், அப்படி சம்பவமாக சொல்கிறாங்க. ஒரு மனிதன் போய்கொண்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு முள் மரம் நீட்டி கொண்டிருப்பதை பார்த்தான், அதை இறங்கி அவன் நின்று அதை வெட்டி போட்டு விட்டு மக்களுக்கு துன்பம் இல்லாத வகையில் அப்புறப்படுத்தி விட்டான். அதற்கு அல்லாஹ் நன்றி தெரிவிக்க விதமாக அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். அப்போ அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதை மனசில் வைத்து கொண்டு சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சாலும் சரி, இது யாருக்கு செய்யணும், அல்லாஹ் விஷயம் நினச்சிக்கிட்டீங்கன்னா பெரிய கருணை, பெரிய அள்ளி அள்ளி தந்துடுவான் அல்லாஹ். சின்ன ஒரு காரியம்தான், நம்ம அது மாதிரி சரி செய்கிறோமா, போகிற வழியில் ஒரு கல் கிடக்கும், நம்மளே இதை இடறி விட்டுரும், இடறி விட்டு புண்ணா காலில் நகத்தை பேத்த விட்டுரும், புண்ணாக்கி விட்டுரும், காயமாக்கி விட்டுரும், கீழே கூட விழுந்துருவோம், விழுந்துட்டு போயிட்டே இருப்போம். இந்த கல்லுங்கனை கிடந்தா அடுத்து வர்ற மனையும் இடருமா இல்லையா, அடுத்து வர்ற ஒருத்தனுக்கும் இது துன்பம் தருமா இல்லையா அப்படி நினைக்க மாட்டோம். நம்ம வாட்டுக்கு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்போமே தவிர என்ன சிந்தனை வரணு, இதை அப்புறப்படுத்தி நம்ம அந்த குப்பை தொட்டில் எடுத்து போட்டோம் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத ஒரு ஓரமாக அதை எடுத்து போட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், அளவற்ற அருளை காட்டி இதுவே நம்மளை மன்னிப்பதற்கு காரணமாயிடும். அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே போதுமான ரப்புல் ஆலமீன். பெரிய பெரிய பாறைகளை மலையெல்லாம் தூக்க தேவையில்லை, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு போதுமானது. ஈமானுடைய கிளையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஈமான் என்பதற்கு நம்மள்கிட்ட ஈமான் இருக்கின்றாலேயே 72 கிளைகளை கொண்டது, 70 மேற்பட்ட கிளைகள் ஈமானில் இருக்குது. வெண்மல் ஆயிலாயிலெல்லாம் சொல்கிறது மட்டும் ஈமான் இல்லை, வானவரை நம்புறது, மலக்கை நம்புறது, ஆகரத்தை நம்புறது, ரசூல் நம்புறது, வேதத்தை, இது மட்டும் ஈமான், இதெல்லாம் ஈமான் தான், இது மட்டும் ஈமான் இல்லை. ஈமான் என்பது 70 மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. அதில் ஒரு கிளை என்ன, இமாத்தத்துள்ளாத அணித்தறி, பாதையில் கிடக்கிற தொல்லை தரும் பொருட்களை அப்புறப்படுத்துவது. போய்கிட்டு இருக்கிறீங்க, இது அடுத்த அளவுக்கு தொல்லை தரும். இந்த பொருள் இங்கே இருந்தால் மற்றவருக்கு இடைஞ்சல் தரும், தரையில் கிடக்கிற பொருளாக இருக்கலாம், செவத்தில் இருக்கிற பொருளாக இருக்கலாம், மேலே ஒரு இது மண்டையில் இடிச்சிற மாதிரி ஏதோ ஒரு நட்டிக்கிட்டு இருக்கும், நம்ம மண்டையில் அடிச்சு என்ன செய்வோம், குனிஞ்சு போயிட்டு இது மாதிரி இன்னும் 4 பேருக்கு இடிக்கட்டும் அப்படி நினைக்காமல் அதை யோசித்து பார்த்து என்ன செஞ்சால் அடுத்த ஆளுக்கு இடைஞ்சல் தராமல் இருக்கும்
அப்படின்னு பார்த்து அப்புறப்படுத்தணுமையானால் அதுக்கும் கூலி. எப்படிப்பட்ட கூலி? மன்னிப்பு. மன்னிப்புன்னா என்ன? நம்ம உள்ள மட்டும் இகலாசா மட்டும் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சோம்னு சொன்னா அப்படியே சொர்க்கத்தில் ஒண்ணி தள்ளின. இது ஏன் இது கணக்கு பார்த்து இந்த செயலுக்கு உள்ள கூலி எல்லாம் தரமாட்டான். அதற்கு பின்னாடி உள்ளவங்களுடைய நோக்கத்தை, சமூக அக்கறையை, பிறர் கஷ்டப்படக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? ரஹமத் என்பது அல்லாஹ்வுடைய பண்பு. அதுல ஒரு துணி உங்கள்கிட்ட இருக்குதுல, அந்த இறக்கம் இருக்க போய் தானே அதை செய்யறீங்க. ஏன் செய்யறீங்க? இதை அடுத்தவர் மீது உங்களுக்கு இறக்கம் வருது. எனக்கு வந்த இந்த கஷ்டம் இன்னொருத்தர் வரக்கூடாது, நாம் மட்டும் இந்த துன்பத்தை இன்னொருவன் படக்கூடாது என்கிற ஒரு அக்கறை, அந்த கவலை உங்கள் உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் இதை எடுத்து அப்புறப்படுத்துறீங்க. அதெல்லாம் பார்க்கலாம். நான் ரஹீமு ரஹ்மானு, இவன் காட்டுறத விட நான் கம்மியாக காட்டுவேனா? இவனுக்கு இவ்வளோ இறக்கம் இருக்கும்னு சொன்னால் நான் இவனை படைச்ச இந்த இறக்கத்தை நான் கொடுத்துருக்குறேன்னு எனக்கு எவ்வளோ இருக்கும்? அப்படி அல்லாஹ் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டா, அப்படியே மொத்தமா மன்னிக்கிறேன்டா போடா, நீ இது சின்ன ஒரு காரியம் தானே செஞ்ச, நான் உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கிறேன் போ. இப்படி அல்லாஹ் செய்தான் என்று ஒரு மனிதருக்கு செய்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியில 652வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன நம்ம வழங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், நம்ம ஒரு சின்ன சின்ன அற்பத்திலும் அற்பமான ஒரு காரியங்களை செய்யும் பொழுது கூட நோக்கம் மட்டும் நல்லதாக இருந்தால், இது அல்லாஹுக்காக செய்யறோம், மற்ற மக்கள் கஷ்டப்படக்கூடாதுக்காக செய்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான செய்வாங்க, அப்படிலாம் செஞ்சால் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எடுத்து போடும்போது என்ன செய்யறது? அதை செல்ஃபி எடுத்துக்கிறது. அப்படின்னு நீங்கள் அல்லாவுக்கு செய்யலை. அதை எடுக்கும்போது நாலு பேர் பார்க்குறானுன்னு பார்க்குறது, நாலு பேர் பார்த்தா அதை செய்கிறது, ஒருத்தர் பார்க்கலன்னா போயிட்டு இருக்கிறது. இந்த சைத்தான் வந்து நம்மளை கெடுத்து விடாமல் நினைச்சுங்கண்ணே, அது எவனையும் பார்க்காம இந்த இது கெட்டது, இது இருந்தால் மக்களுக்கு கிடைஞ்சல், இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை அப்புறப்படுத்துகிறான் என்று சொன்னால், அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்னன்னு சொன்னா சொர்க்கம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்றைய அரபு உலகத்தில் அரபுகளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னு சொன்னா, ஆடு வளர்க்குறாங்கல்ல, ஆடு மாடுலாம் வளர்ப்பாங்க, ஆடு மாடு ஒட்டகம்லாம். இந்த ஆடு வளர்க்கும் பொழுது ஆடுன்னா நம்ம ஆடு மாதிரி இருக்காது, அதே லிட்டர் கணக்கில் பால் கொடுக்கும். அங்கே உள்ள ஆடுகள் இன்னும் பல நாடுகள் இப்பவும் இருக்குது. பல நாடுகள் என்ன செய்யுது, ஆட்டுப்பாலை கறந்து விற்கிற அளவு இருக்கும். நம்ம நாட்டில் உள்ள ஆடுகள் வந்து அந்த குட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு தான் பால் சுரக்கும், கறந்து விற்கிற அளவுக்கு உள்ளது இருக்காது. சில நாடுகளில் என்ன செய்யும், ஆடுகளே மாடுகள் மாதிரி நிறைய பால் கறக்கக்கூடிய ஆடுகள் இருக்குது. அப்படி ஆடுகள் அன்றைக்கு இருந்தது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, யாருக்காவது உதவி செய்ய நினைச்சா கஷ்டப்படுறாங்கன்னா, ஆட்டை கொண்டு போய் கொடுத்து இந்த அங்கே ஒரு மூணு நாளைக்கு வச்சுக்கிறேங்க, கறந்து நல்லா பாலை குடிங்க, அப்புறமேல் தாங்கன்னு கொடுப்பாங்க. இது ஒரு தருமம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த தர்மம் என்னன்னு கேட்டால், இப்போ தாடு இருக்கு, நம்ம வீடு கறந்துக்கிட்டே அமைக்கணும்னு சொல்லி ஒரு ஆட்டை பிடிச்சி என்ன செய்வாங்க, ஏழைகளை பார்த்து நாங்கள் இதை வச்சுக்க. ரசூல்லா கூட கொண்டாந்து கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஆட்டை கொண்டாந்து ரெண்டு நாளைக்கு பால் கறந்து குடிங்கன்ட்டு போவாங்க. அப்போ தான் நாங்கள் நல்லா வயிறார சாப்பிடுவோம். இப்படி எல்லாம் ஆயுஷா நாய் சொல்லக்கூடிய அதிசலாம் இருக்கிறது. அப்போ அந்த காலத்தில் ஒரு தர்மம் செய்கிற வழிமுறைகளில் ஒரு முறை என்னென்னு கேட்டால், அவங்கள்ட்ட ஆட்டு பண்ணைகளில் அவங்க வளர்க்குற ஆடுகளில் பால் கொடுக்குற ஆடு இருக்குமே, ஆனால் ஏழைகளை பார்த்து இரவலாக கொடுப்பாங்க. எது கொடுப்பாங்க? அந்த பாலை கறந்து அவங்க சாப்பிடட்டுமே, அதான உணவு. அந்த காலத்தில் பிரியாணி இல்லாமல் இருந்தது, பேர் சம்பளம் பால் இதுதான் பெரும்பாலும் உணவாக இருந்தது. அது கொஞ்சம் வசதி இருந்தால் கோதுமை ரொட்டி. இப்போ இந்த மாதிரி இருந்ததுனால இந்த பால் கொடுக்கறதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அருபவுன ஹசலத்தன், 40 நற்குணங்கள் இருக்கின்றன. அதிலாக அதில் மிகச்சிறந்த நற்குணம் என்னவென்று சொன்னால், மணிஹத்துலானது, இந்த ஆட்டை வந்து பால் கறப்பதற்காக வேண்டி இரவலாக கொடுப்பது, பால் கறந்து ஏழைகள் அருந்துவதற்காக வேண்டி இரவலாக அந்த ஆட்டை கொடுப்பதற்கு 40 நற்குணங்களில் உயர்ந்த நற்குணம் எதுன்னு கேட்டால் இது. ரசூலுல்லாஹ் காலம் இப்போ என்ன பண்ணுறது இல்லை, நம்ம ஆடும் இல்லை, நம்ம வச்சுருக்கிற ஆட்டை கொண்டே கொடுத்தா அவன் தீனி தான் போனாங்க, எந்த ஒரு நன்மை அவனுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம ஆட்டில் பால் கறக்கிற ஆடு கிடையாது. அப்படி இல்லாமல் அந்த காலத்தில் உள்ள அந்த பகுதியில் உள்ள ஆட்டில் இந்த தன்மை இருந்ததுனால இதை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இதை உயர்த்தி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நல்லது என்னென்னு கேட்டால், மணிஹத்துலானது, இந்த மாதிரியாக ஒரு ஆட்டை வந்து பால் கறக்கும் ஆட்டை இரவலாக கொடுப்பது, இது உயர்ந்த 40 நற்குணங்களில் இது உயர்ந்த குணமாக இருக்கிறது. இதை சொல்லிட்டு மாமின் ஆமிலின் யாமனுபி ஹசரத்தி மின்ஹா, அந்த 40 நற்குணங்களில் ஒன்றை ஒருவன் கடைபிடித்து வந்தானேயானால், ரஜா சவாபிகா, அதுக்கு கிடைக்கிற சவாபை நன்மையை எதிர்பார்த்து செய்து வந்தானேயானால், ஓ தஸ்தீக ஊதிகா, அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறானே இதுக்கெல்லாம் கூலி தருவேண்டு, அதை மெய்ப்படுத்தும் விதமாக செய்து வந்தானேயானால், இல்லா அதுகலகுல்லாஹுல் ஜன்னா, அவனை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பது கிடையாது. இதுக்கு சொர்க்கம், இதுக்கு
ஒரு ஆடு இருக்கிறது, ரெண்டு நாளைக்கு நீ பால் கறந்து குடிப்பான்னு சொல்லி கொடுத்தான்னு சொன்னா 40ல் ஒண்ணு, மீது 39 என்னன்னு அது சொல்லப்படவில்லை. ஆனா 40 நற்குணங்கள் எல்லாம் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதை ஒருத்தன் இந்த நோக்கத்தில் செய்வானேயானால், இதை செய்தால் என் இறைவன் எனக்கு கருணை காட்டுவான், நான் ஒரு ஏழைக்கு கருணை காட்டுகிறேன், எனக்கு அவன் கருணை காட்டுவான் என்று சொல்லி நம்பி, அது கூலி கிடைக்கும் என்று நம்பி செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வை அளவற்ற அருளாளனாக காட்டக்கூடிய இன்னும் சில பண்புகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வரங்களை பார்ப்போம்.